எம்கேஆர் மூக்காயி சக்தி அவர்கள் வயிறு ஒழுங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகைச்சுவை காட்சி. அவளை பாட்டு பாடினாதான் பாட்டு பாடி கூப்பிடணுமோ? எப்படி கூப்பிடுறது? அடி ஏறாத மலமேலே என்ன இன்னொரு சத்தம் வேற வருது. அடி ஏறாத மலமேலே அப்பா நம்மளை விட எட்டு கட்டையில பாடுவா போறேன். புரட்டு பொம்பளை இருப்பா போறது. நம்மளை கூப்பிட சொன்னா அது வேலைக்கு ஆகாது. நீ வாமா, பொம்பளை புள்ள கூப்பிட்டா தான் வருவா. இவ என்ன என்னைய விட பயங்கரமா பாடுறா. மெகா டிவி அடியே மூக்காயக்கா. கூப்பிடு பாப்பா. என்ன சரி இருக்கட்டும். அக்கா எத்தனை குடம் தெரியுமா எடுத்து வந்து? ஏழு குடம். ஏழு குடமா? என்னென்ன குடம் தெரியுமா? என்ன குடம்? தண்ணி குடம் எடுத்து ஏமாச்சாங்க கோமாளி. எல்லாம் வாயில வச்சிருக்காங்களோ. சரி இருக்கட்டும். அடியே சொல்லுடி, தயவு செய்து எல்லாரும் இந்த காவல்துறை ஐயா உங்களுக்காக கை தட்டுங்க. தான் தட்டுங்க. எப்ப அந்த ஆம்பளை எல்லாம் என்னப்பா வாய்தா குந்தாலும் மாதிரி உட்காந்துருக்கிய? கையே தட்டுங்க போ. என்ன தங்கச்சி? தவளுக்காரு பேடுக்காரு கீபோர்டுக்காரெல்லாம் அடக்கம் தொடக்கமா வாச்சுக்கங்க. ஏன்னா முக்கி முக்கி வாச்சிங்கனால இன்னைக்கு தலைக்கு 350 சொல்லி கூட்டி வந்திருக்காங்க. ஆமா, ஏன்னா புதுக்கோட்டையில இருந்து கண்டெய்னர் லாரிய புடிச்சு கூட்டி வந்தாங்க இன்னைக்கு அம்மா. சரி, அதனால தண்ணி கூட மடுத்து யமச்சாங்கோமாலி. தண்ணி கூட மடுத்து யமச்சாங்கோமாலி. காலையில நீ கோயம்புத்தூர் போணுமோ? ஏமாச்சாங்கோமாலி. மூக்கையவாத போன
يا مچான் கோமாளி يا مچான் ஹலோ ரெண்டு ஏன் தெரியுமா பைந்து ஓடுது எதுக்கு எப்படி முரட்டு பொம்பளையா இருக்க மிதிச்சாண்டா மா கட்டு போறது காசு இல்ல கையில ஆமாமா புழுதி பறக்குது இல்ல கும்பாவசியத்துக்கு வர காசை செலவழிச்சு விட்டான் நாலா மிதிச்சேனா மார்க்கெட் என்ன பெரிய மார்க்கெட் ஆமா பிளாஸ்டிக் கூட மடுத்து ஏமாச்சான் கோமாளி பிளாஸ்டிக் கூட மடுத்து ஏமாச்சான் கோமாளி எம் கையவ தண்ணிக்கு போனா ஏமாச்சான் கோமாளி ஏமாச்சான் ஏமாச்சான் கோமாளி அடி ஏமாச்சான் ஏமாளி ஏமாச்சான் கோமாளி அடி ஏமாச்சான் ஏமாளி என்னடி பண்ற ஒன்னத்தையும் காணாம ஊத்துக்கிட்டு பாரு சிரிக்கி அங்க போய் என்ன பண்ற அவரை பாரு நான் சேலைய தூக்க மல்லிகை பூவா ஒன்னத்தையும் காணாம ஊத்துக்கிட்டு பாருதே பரவாயில்ல நல்ல பொம்பளைய பாரு என்ன எனக்கு பொம்பளைக்கே ஆறு நான் ஆச்சு என் முகரை மட்டும் வெள்ளையா இருக்கணும் என் முகரைக்கு மட்டும்தான் பூசிருக்கேன் சரி அவளை மாதிரி இடுப்பலாம பூசிட்டு வந்திருக்கேன் பாருங்க வந்து பாரு ஆறு நீ தானே உள்ள பார்த்த எல்லாம் மேக்கப் அடிச்சிட்டு போனேன்னா கருங்கோலத்து முனி நடந்து போன மாட்டியா இருக்கும் ரொம்ப ஓவரா பேசினா எட்டுத்துக்கிட்ட எரிஞ்சிருவேன் பாத்துக்க நான் உங்ககிட்ட இருக்கு எடுத்து எறிவேன் என்னடி இருக்கு பைபாஸ் ரோடு மாதிரி எங்க போச்சு எல்லாம் பூரா வாடகைக்கு விட்டுருக்கேன் வாடகைக்கு விட்டுருக்கியா கிலோ 50 கிலோ 50 ஒரிஜினல் பொம்பளை நினைச்சியா ஆமா வேஷத்துக்கு தான் பொம்பளை சரி ஒரிஜினல் ஆம்பளை காட்டு ஏன் ஆண் சிங்கம் புறம் கை தட்டுங்க பாப்போம் இப்ப பொம்பளை அப்புறம் கை தட்ட சொல்லு அப்ப எனக்கு பாத்தியா இல்லையா வேற ஒண்ணும் இல்ல என்ன சாணி தெளிச்சிட்டாங்க விடிய காலம் போய் கோலம் போட்டுருவாங்க அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது அடினாலும் ஒரு நல்ல தண்ணி எங்க ஊர்ல நடுக்கணத்து உப்பு தண்ணி இந்த ஊர் பைப்பு தண்ணி என்னடி என்ன இழுவ ஜாஸ்தியா இருக்கு என்ன வாழ்டிப்பு புடுங்கிருச்சு உனக்கு புடுங்குச்சா புடுங்கலையா புடுங்கிரும் உனக்கு புடுங்கினாத்தே எவனாத்தி வீடியோ கால் அடைக்க வந்துடுறானே என் நம்பரை பார்த்தவனே சுவிச்சா பண்ணிட்டு மூணு நாளைக்கு போன் அடிக்க மாட்டான் இருக்கட்டும் அது ஒண்ணு இல்லம்மா அது ஒண்ணு இல்லம்மா ஆளுகள் எல்லாம் கடலுக்கு எல்லாம் குடிச்சு போறியல நீனு அப்படியா அதனால அடி இந்த வாங்கு என்னமா சுத்துற அண்ணா பொம்பளை எல்லாம் வவுத்தரிச்சல கச்சேரி பாக்குறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது ஏனா ஒரு ஆம்பளைய இடுப்ப இப்படி ஆட்டுறானே அப்ப பொம்பளையா இருந்தா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் சமாளிக்க முடியாது ஒன்னும் தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு படிச்சா தாப்பா மானம் கட்ட முண்டக்கி வானம் வடிக்க போட்டாங்களா இந்த தண்டியில திடீர் திடீர்னு மறந்துட்டேன் நோத்தா ஏன் டஸ்ன்னு சரி தெரியுமா என்ன கல்யாணம் முடிஞ்சு முதல் ராத்திரி போகும்போது டஸ்ன் இருக்கு கொப்பையன் புஷ்னு வீட பிடிச்சு கடையில வைக்கிதா ஷாம்பு தரையில ஓடுதான் பாம்பு நீ ஆடிய காரனை பிடிச்சு சரி ஊருக்கு போ இருங்க இருங்க ஊருக்கு போ ஏய் ஒத்துக்கிறேன் ஒத்துக்க
உனக்கு அறிவு இருக்குல்ல இருக்கு சோறு தின்றியா சோத்தை விட்டு சுண்ணாம்பு தின்றியா அப்ப நாலு பேர் உன்னை கேட்டா நீ என்ன பண்ணுவ இல்ல சாப்பிடறேன்னு சொல்லுவேன் அந்த பாடகர் கர்ணபுரவாரத்தை கேட்டு நீ எல்லாம் பேசிடுறடி வெக்கம் இல்ல நான் சொல்லல டான்ஸ் அடிக்கிறாங்க அடி ஆண்டி புள்ளே உனக்கு சமதமா இருடி இருடி அடி ஆண்டி புள்ளே உனக்கு சமதமா நீ நான் சேர்ந்திருந்தா உருவத்துக்குமா அடி ஆண்டி புள்ளே உனக்கு சமதமா நம்ம சேராமையே இந்த உருவத்துக்குமா அடி பாக்குவத்தல மாத்தனும் பார்வதியா பார்க்கணும் பாக்குவத்தல மாத்தனும் பார்வதியா பார்க்கணும் நாலஞ்சலம பார்க்கணும் நாக்கு தவக்க போடு அடி ஏண்டி புள்ளே ஏண்டி புள்ள உனக்கு சமதமா சேர்ந்திருந்தா உருவத்துக்குமா அடி ஏண்டி புள்ளே ஏண்டி புள்ள உனக்கு சமதமா நம்ம சேர்ந்திருந்தா உருவத்துக்குமா போடு வாங்கறதுக்கு அது ஏன் கை எப்படி போகுது நரம்பு தளர்ச்சியா சரி வாசிங்க போ குழம்பு வச்சு கொத்த மல்லி பத்தலன்னு கார்த்தி குத்து ராண்டி டப்பாங்குத்து நான் எல்லாம் பொம்பளை அடைக்காம அலையறேன்னு நினைக்கிறேன் ஆம்பளையும் சொல்றேன் அப்புறம் சிமிட்டு முட்டை எழுத்து பாக்குறியாப்பா சும்மா இருப்பா என்னப்போ இம்பிட்ட அகலமெல்லாம் இல்ல சும்மா ஏதோ சந்தையில மாட்டி தவணை நான் இறங்கினது மலை மாட்டி தவணை நான் இறங்கினது ஆட போறேன் மேடையில் என்ன குடிய கெடுக்காம விட மாட்டாள் என்னைக்கு இல்ல இல்ல நிறைய பிச்சு பிச்சு வந்ததுல உருகிருச்சு ஐயா நல்லா இருப்பி என்னை ஒரு பத்து நிமிஷம் நான் அப்புறம் ஓடிடுவேன் கும்மி அடிச்சுட்டு ஆமா ஏண்டி இந்த டான்ஸ் குடியாச்சுனா கிறுக்கு முண்டியில குடியாந்து கிரகமா இருக்கு ஏண்டி நீல ஆட வந்தியா இல்ல டூ பஸ்ட் விளம்பரத்துக்கு வந்தியா எந்த நேரம் இழுச்சுக்கிட்டே தர்ற ஏமா அந்த உள்ள இருக்க பிள்ளைய வர சொல்லுமா எனக்கு நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி இருக்கு ஏத்தா வாத்தா இப்படி வா ஆண்டை உனக்கு ஒரு வஞ்சகத்த பத்தியா என்ன ஆண்டை படிச்ச எல்லாமே உனக்கு அப்படி எப்படி இருக்கு நீ பஞ்சு இருக்கு உள்ள வாடா காட்டுறேன் அப்புறம் காடு போய் போறேன்
வேணா எங்க அம்மா விளக்கமா திரு அடிக்கியே நீ பாக்குற நீ உள்ள வல்ல வர்ற கொள்ள பேர் இழுத்துட்டே பண்ண தெருவுல தெரிஞ்சு அழகிறே பசு கூட காசு இல்லாம அது நான் இல்ல அது நான் இல்ல நான் இல்ல தெரியல சம்பளத்தை மட்டும் குறைக்காம கொடுத்துரு நான் கூட்டி வந்தது கூட்டி வந்த ரெண்டு ஊம பிள்ளைய கூட்டி வந்திருக்கேன் உனக்கு எத்தனை புருஷன் எத்தனை புருஷன் கேக்குற உனக்கு எத்தனை புருஷன் முதல்ல உனக்கு சொல்லு சரி எனக்கு எத்தனை புருஷன் தெரியுமா உனக்கு எத்தனை புருஷன் சும்மா கம்மிதான் எத்தனை 16 புருஷன் 16 புருஷரா ஆமா எப்படி தாங்குவியா நீ ஆமா வாரத்துக்கு எத்தனை நாள் 8 நாளா 7 நாளா 7 நாள் 7 நாள் தானா ஆமா ஏன் அப்புறம்னா 6 நாள் இல்லையா 6 நாள் இல்ல 7 நாள் தான் என் புருஷன் ஞாயிற்றுக்கிழமை டியூட்டிக்கு போய் அதனால அதனால லீவ் ஞாயிற்றுக்கிழமை டியூட்டியா ஆமா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வீட்ல இருப்பாங்க அவன் அதனால நான் அடிச்சு விரட்டி விட்டுறேன் விரட்டி விட்ட எனக்கு எத்தனை புருஷன் தெரியுமா எத்தனை புருஷன் 12 புருஷன் 16னா இப்ப 12ங்கற ஆமா நாளை குறைச்சிட்டேன் சீசனுக்கு தக்கன சரி என்ன எங்க எல்லாம் தெரியுமா பொண்ணு கேட்டாங்க எங்க கேட்டாங்க ஏன் காலலக பாத்து புட்டி இது காலாது எப்படி தெரியல கருகுன ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கு அப்படியே கருகுன ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆமா இதுல இருந்து கரண்ட் வந்தா உங்க ரெண்டு பேத்துக்கு ஃபீல் பூரா திருப்பி செட் ஆச்சாய் கிடக்கு ஏன் காலலக பாத்து புட்டி மகா மாரியம்மன் கோவில் பூசாரிக்கு என்னைய கேட்டா பூசாரி நல்லவர்தாப்பா அவருக்கு வாக்கப்பட மாட்டான்ட்டேன் ஏன் அவருக்கு வாக்கப்பட்டா வாழைப்பழம் அரைமுடி தேங்காய் பொங்கச்சோறு எல்லாம் ஓசியில கிடைக்கும் ஆமா கும்பாவசியம் முடிஞ்சு இந்த 48 நாள் மண்டலவசம் முடியந்தட்டி மனுஷன் கோயிலே படுத்துக்கிடுவாரு அவன் இருக்கணுமா இல்லையா அப்புறம் புருஷன் விட்டு இருக்க முடியுமா இருக்க முடியாது நீ 3 ரூபா சம்பளம் வேணும்னா புதுக்கோட்டையில இருந்து பேக்க தூக்கி இழுச்சுக்கிட்டு வந்துருவ என் புருஷன் விட்டு இருக்க முடியாது இருக்க முடியாது அதனால அவர் நான் மாட்டேன் நான் மாட்டேன்னு சொன்னாரு ஒண்ணு தெரியலையா 100,000 போட்டிருக்கீங்க கவலைப்படுற நான் மாட்டேன்னு சொன்னதுக்கு நம்ம வண்டி டிரைவருக்கு என்னைய கேட்டாங்க சரி ஏன் நல்ல வேலை தானே அது அது நல்ல வேலை தானே அவர் கொஞ்சம் வளத்தியா இருக்கார் என் கெட்ட பத்தல ஏண்டா டிரைவருக்கு நான் வாக்கப்பட மாட்டேன் ஏன் யாராவது புருஷன் டிரைவர் தாண்டி சரி வீட்டுக்குள்ள படுத்திருந்தேன் சண்டால வண்டி ஓட்ட நாவத்திலே மசத்தை பிடிச்சி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டாப் பண்ணா மசூர் அந்து வச்சு அதான் முடியலையா இருக்கு எங்க எடுத்துட்டேன் நாராயணாயன் ஆமா இங்கட்டு வாடா அதனால அவர் நான் மாட்டேன் நான் மாட்டேன்னு சொன்ன அண்ணா பொம்பளை வாடையே ஆகாத மாதிரி கும்புறவாரு 250 பொம்பளைக்கு மெசேஜ் பண்ற அத்தை டைத்தல படிச்சவன் கூட மெசேஜ் பண்ண மாட்டான் கிளுக் 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 ஆனா ஒண்ணுமே தெரியாது ஹாயும் ஓயும் தெரியும் என்ன மாதிரி காலையில ஈசாக்கு போணும் ஈசாக்கு போனாலும் சரி மீசாக்கு போனாலும் சரி அதனால அவர் நான் மாட்டேன்ட்டேன் மாட்டேன்னு சொன்னதுக்கு மைச்சட்டுக்காரு மச்சானுக்கு என்னைய கேட்டா இப்ப கூட அத்தை போன்ல அதனாலதான் வேணாம்ட்டியா மீசிய முறுக்கிக்கப்ப உனக்கு இல்ல நீ 3 மணி நேரத்துல அவுத்து கையில எடுத்து கிளம்பிடு புதுக்கோட்டைக்கு இங்கயா அப்போ எப்படி ஒரு வாரமா போடுறீங்கன்னு நினைக்கிறேன் லாலை 350 பேர் நிக்கிறீல எல்லாம் மைச்சிருக்காரு யாரையே கெண்டதன் ஆமா ஏய் மைச்சிருக்காருக்கு நான் வாக்கப்பட மாட்டேன் நல்ல வேலை தானே அதுவும் என் 10வது புருஷன் மைச்சிருக்காரன் தாண்டி 10வது புருஷனா ஆமா போன மாசம் அவனுக்கு காலு உடஞ்சு வச்சு காலு உடஞ்சது நல்லது தாண்டி எப்படி ஏன் தெரியுமா எப்படி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்னென்ன வச்சிருப்பாங்க என்னென்ன பால் பழம் பத்தி வச்சிருப்பாங்க ஸ்வீட் வச்சிருப்பாங்க பூ வச்சிருப்பாங்க கட்டில் இருக்கும் மெத்த இருக்கும் லைட் ஒரே லைட் இருக்கும் சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ் முக்கியமான ஒண்ணு விட்டுட்டா என்னது தேனு முகர குடிய கெடுத்துட்டியாப்பா இங்க வாவே நாக்க நீட்டு ஏ நீ நாக்க நீட்டு முதல்ல நீ நாக்க நீட்டு ஏ நாக்கு பெருசா நீட்டு எங்க கட்டு எந்த தண்டி அப்ப நீங்க நீட்டுங்க நீட்டுங்களே வாங்க நீட்டாய்தான் அந்த நடக்குது அப்ப தேன் வச்ச கரெக்ட் கிளாப் பாய்ஸ்
ஆமா என்ன போறது கூட கை தட்ட மாட்டேன் எரிச்சலா இருக்கு போப்பா ஏ போகல வா இப்படி எல்லாம் நான் போவேனா செருப்பு கிட்ட இருந்தாலும் போக மாட்டேன் போக மாட்டேன் ஆமா இருக்கட்டும் ஐயா அவன் இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் பால் பழம் எல்லாம் வச்சிருப்பாங்க ஏன் புரிச்சு என்னன்னு தெரியுமா வச்சிருந்தாரு 250 போக்கஸ் லைட் மைச்சிட்டு கார்ல கொஞ்சம் விளம்பரமா இருக்கட்டும் அவே அவே முண்ட ரெண்டு துருப்பிடிச்ச கொலாதே வச்சிருந்தேன் சரி பொண்டாட்டிக்கு கொஞ்சம் விளம்பரமா இருக்க முடியும் 250 போக்கஸ் லைட் 450 சீரியல் செட்டு 8 இன்ச் பீக்கர் 16 இன்ச் பீக்கர் குத்துவிளக்கு ஓம்போடு ரெண்டு வாழைமரம் ரெண்டு ஆணைக்குட்டி பிள்ளைற மாதிரி ரெண்டு முயல தாவர மாதிரி ரெண்டு பொம்பளை உலக்கையில போட்டு அரிசியை மாங்கி அந்த பொம்பளை கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி அதனால சைடா குத்து சைடா குத்துது ஆமா இவ்வளவு வச்சிருந்தாரு இம்பட்டி அடிக்கிட்டு ஒரு 1700க்கு வெறும் துருப்பிடிச்ச கொலாயா கட்டிட்டான் சரி இந்த மைக் ஆச்சு நல்லா இருக்கு மிஸ்டர் ஆமா இந்த மைக்காச்சும் நல்லா இருக்கு ஏன் புரிச்சு ஒரு மைக் வச்சிருந்தியா நல்ல 1980ல வாங்கினா நல்ல மண்டை மைக்கா இழுச்சுக்கிட்டு ஒன்னே நல்ல மண்டைய பரிசிலேப்பி கொண்டைய ஆமா எப்படி தெரியுமா என் புரிச்சு ஒரு 8 மணிக்கு அலௌன்ஸ் பண்ணாரு எப்படி பண்ணாரு சரியாக 10 மணி அளவில் பஸ் நைட் நடக்கிறதால் கிராம பொதுமக்களும் மடிசுட்டு கிராம பொதுமக்களும் திரளாக வருகிறது பஸ் நைட் எனக்கு மாலக்கண்ண நோய் தூரத்து பார்வை தெரியாது பக்கத்துல உட்காந்து இழுத்துக்கிட்டு பாத்துக்கிறாரு அதனால யாருக்குமே வாக்கப்படுது இல்லைன்னு புது கொள்கை ஒண்ணு எடுத்திருக்கேன் என்ன கொள்கை தெரியுமா தெருவுல தரலாம் நீ என்ன அப்படி அவுத்து போறா ஆமா என்னமா பூவெல்லாம் வச்சிருக்க என் புருஷன் மேல பைய பக்தியா இருக்கே அப்படியே ஆமா எங்க மச்சான் நீ இப்பல வரஞ்சு பண்ணாரு தெரியுமா சூப்பரா பண்ணாரு சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்திடடி நெஞ்சுக்குள்ள அனனப்பு வெடுக்குன்னு 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 இழுக்குதடி ஓ நினப்ப நான் இருப்பேன் ஓ நிலா நான் வருவேன் ஓ நினப்ப நான் இருப்பேன் ஓ நிலா நான் வருவேன் ஓ வயசு துருப்புடிஞ்ச என்னைய பாடப்படுத்துதடி சொன்ன சொல்லு சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்திதடி வரிவச்சு உடச்சிட்டு தெருவில் தெரிஞ்ச அலைங்க என்னம்மா நல்ல பாட்டியா இதெல்லாம் கிரகம் ஏன் தெரியுமா இந்த மேடையில் பாடுறது ரொம்ப கஷ்டம் ரெக்கார்டிங்கில் பாடுறது ரொம்ப ஈஸி ஆனால் பாதி பேர் அதையும் கஷ்டம்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா இப்போ ஒரு பாட்டு வந்துச்சே என்ன பாட்டு பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி ஆமா கொட்டாங்குச்சிடி கொட்டாங்குச்சிடி பல பலன்னு சொல்லிக்கிற புதுக்கோட்டை பார்த்துரும்பு கண்ணாடி எப்படி பவள கண்ணாடியா பவள கண்ணாடி மெயினானதை சொல்ல மாறேன் தெரியுமா அந்த பாட்டு படிக்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு கோயிலுக்கு போயிட்டு வந்து பஞ்சாமிரதம் கொடுத்துட்டாரு இவன் இந்த பஞ்சாமிரதத்தை தின்னவும் செய்யாம கையில வச்சுக்கிட்டே பாடு பாடியிருக்கேன் பல பலன்னு சொல்லிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மதுரமு கை முன்னாடி அழகே அழகே உன்னைய மாசமாக்க கண்ணத்துல உமா யாருக்குமே தெரியாது அந்த வரியில வர மாதிரி வாசிக்காதீங்க
கணவன கைய பிடிக்கணும், கண்ண திரவுமா கொடுக்கணும். பரவாயில்ல, நீ மட்டும் கைதட்டு வந்து டீ குடி, இமிடிட்டா வாமே. நீலாம் சரக்கு போட்டு சாமி ஆடுற பிளாடி ராஸ்கல், இரு உனக்கு அப்புறமா பால் டைல் வாங்கி தரேன். ஏய் இவன் நேரம் என்ன பண்ணீங்க, ஆடுனீங்க பாடுனீங்க, ஆனா 15 வருஷமா பாடிய மாத்தாம இருக்கீங்க. அந்த வண்டி பாடிய சொன்னி துருப்பிடிச்சு போய் ஓட்ட ஓட்டையா இருக்கு. ஆமா, அதனால இப்ப பாட்டு போட்டி வச்சுக்கிருவோம். பாட்டு போட்டி? ஆமா, இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஊரம் கைதட்டுங்க பாப்போம். இவ்வளவு பேரா? ஆமா. சரி வேமா பாடுதா. நான் பாடவா? நிலாக்கா இது. ஏய் என்ன வாங்குற காசுக்கு உழைக்கணும். என்னப்போ என்கிட்ட இருக்கு நீட்டு, உங்ககிட்ட இருந்து அவுத்து காமி. எதை காமிக்கணும்? எதைய காமிச்சு திறமையா பேர் வாங்கிட்டு போ. எதை காமிக்கணும்? எதைய காமிச்சாதான் பேர் வாங்க முடியும். அவங்க உங்க திறமைய காமிச்சாதான் பேர் வாங்க முடியும். நிலாக்கா இதுன்னு பண்ணல. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் லூசு பொம்பளை. ஐயா என்ன ஐயா அது? சரி நங்கிட்ட திரும்பிக்கிற, நீ வாடிய பாடு. அத பாடுனே போ. காஞ்சு போய் தான் கிடக்குறேன். ரூம் போட்டாங்களா, பைபாஸ்ல போட்டாங்களா, காலையில போய் பேசுங்க. இப்ப பாட்டு பாடுங்க. நிலாக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது, காமன் விடும் பானம் தூக்கம் வல்லமாக்கிட்டு போம். தூக்க வலைன்னா பாய்த்தலாம் தூக்கிட்டு போய் வேற இடத்துல படுக்கணும். இரவுக்கும் இது என்ன நேரம் இருட்டில அவித்தது இவளோட சேலை. கிழிச்சுக்கிட்டு அப்படி தெரிஞ்ச அலைவ நல்ல பாடா பாடு. நல்ல பாட என்ன பாடு நீ? வாத்தா மெகா டிவி. ஆ வாங்க பாடுங்க, யார் வேணாலும் பாடுங்க. எல்லாரும் வாங்குற காசுக்கு உழங்கிய வாங்க. ஏட்டி அங்கே ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் ஆமாம், நல்லா போயிட்டு இருக்குது. அழகில் பின்னாடி இருந்து பார்க்கும்போது அசந்துட்டேன். எப்படி அவ்வளோ ஒரு அம்சமா இருக்கு, எதாவது எங்கெங்கே இருக்கணுமோ அந்த அழகு வர்ணிச்சு நான் ஒரு ரெண்டு பாட்டு. ஏன்னா ஒரு நிமிஷம் கோச்சுக்கிறாது யாரும், மக்கள் விருப்பத்துக்காகத்தான் நாங்கள் ஒரு சில ஆள் முடின்றைய ஒரு சில ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை, முடிங்கனாலும் பாட்டு மட்டும் பாடிக்கிட்டே இருக்கனால விடிய விடிய கூட பாடுவோம். உங்களுடைய விருப்பம் தான், தாய் குழங்க சொல்லுங்க தான். அப்போ கைதட்டுங்க எல்லாம் பாப்பா. போறண்ணப்பா, உனக்கு எவ்வளோ ரசிகர் பட்டாலும் ரசிகைகள் பட்டாலும் 10 நாளைக்கு இந்த மேடையில் நீ ஆட விட்டீங்கன்னா 10 நாளைக்கு நான் மூக்காய மாற்றி மாற்றி என்னால் பேச முடியும். புதுசு புதுசா புதுசு புதுசா ஏன்னு கேட்டால் எனக்கு என் வாத்தியார் கொடுத்த ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான். கைதட்டுங்க. என் வாத்தியார் நாடக உலகில் எம்கேஆர் எம்கேஆருடைய மாணவன் தான் நான். ஆமா போய் இப்ப பாடுங்க என்ன வேண்டாலும். அடடா மனசு மயங்கும் மசுத்த புடுங்கும் இருப்பா வண்டியில போறா வீடியோ கால் அங்கே பேசிக்கிட்டு வர இங்க வந்தா மனசு மயங்கும். பக்கத்துல தானாடி உட்காந்துருந்தேன், நான் எங்கடி வீடியோ கால் பேசுறேன். போனே வரல எனக்கு கஸ்டமர் கேர்ல கூட. எங்க எங்க தலைய வச்சிருந்த, அதனாலதான் மசுறு கருகி போச்சு. டை எடுத்து வேமா பாடு. எல்லாம் கருப்பா இருந்துச்சா? சரி 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 ரைட். ஆமா நான் என்ன பாடுறேன்? சரி அவ்வளவு. நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னா தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இட்லி துணி எனக்கு பாடுறேன் எப்படி தெரியுமா? அம்மாடி இதுதான் காதலா. என்னதான் போய் அந்த 8 நம்பர் ரூம்ல பாடு. ஓடுதான்
நானா புரோக்கர் வேலைய பாக்குறேன் அவரே கால் புரோக்கருக்கு போ சொல்றேன் மாத்தா அம்மா நீ என்னதே உள்ள ஓடுனாலும் வர விட மாட்டேன் வா வா நீ என்ன சும்படுங்காம சுடிதார போட்டு வந்து பாடாம ஒரு சேலைய கட்டிப்பிட்டு எந்த நேரமும் இப்படி அவுத்து அவுத்துடுச்சு மாத்தா உனக்கு என்ன இப்ப பிரச்சனை எரியுது வயித்தெரிச்சலா இருக்கு தெரியத்தானே செய்யும் தண்ணிய ஊத்ததான் பாத்தாப்புல ஐயா நீங்க சும்மா இருங்கயா அப்பா நீ அப்படியே பல்ல இழிப்ப பறந்து போயிருச்சு சரி சரி கிளி லெக்க முடித்திருத்து பறந்துருத்து கொடி பறந்துச்சு அது ஆலமரத்துல ஏறிடுச்சு பாத்தா என்னடா வந்தது பூரா லூசா இருக்கு எனக்கு கரகம் அன்னைக்கு இவ்வளவு அப்படி தெரியல ஏய் அப்ப நீ மட்டும் எதுக்கு சிரிக்கிற நீ மட்டும் எதுக்கு சிரிக்கிற ரெண்டு பேசி என்னோட தைரியமா அம்மாடி இதுதான் காதலா எல்லாமே லூசு தான் போப்பா நீ பாத்தா அம்மா நீ வாமா அம்மா கருப்பு சி ரோஸ் கலரா வாத்தா சேலைய பாக்கல வா சும்மா வா தெரியாதா சம்பளம் வாங்கி குறையா இருக்குன்னு சொல்ல தெரியுமா அது மட்டும் சொல்ல மாட்டீங்க எவ்வளவு கொடுத்தாலும் 100 ரூபா பசுக்கு கொடுங்க ஆட்டோக்கு பேக்கரியில என்ன பாட்டுங்க என் பிள்ளைக்கு தீமண்டங்க வாங்கிட்டு போனோம் அம்மாடி இதுதான் காதலா நீமா லொலொலொல ஆடராமா இது என்ன ஓதம் அப்புறம் ஏன் 2 மணி நேரமா அப்படி முட்டில அண்டை கொடுத்து வாச்சிக்கிட்டு இருக்க இது என்ன வேதமாமா வேதமாவா இது என்ன நிகழ்ச்சி கிராமிய நிகழ்ச்சி கிராமிய நிகழ்ச்சியா சரி வாங்க எனக்கு இன்னைக்கு மைண்ட் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு ஆமா ஆமா இது போல ஃபுல்லா நீங்க மூக்காய் பார்க்கணும்ன்றா மூக்காய் கிளவின்னு போட்டீங்கனாலே நிறைய வரும் யூடியூப்ல நான் தான் ஏன்னா நீங்க கொடுக்குற காசு பணமெல்லாம் பெருசு கிடையாது நீங்க கை தட்டக்கூடிய அனைத்து தமிழர்கள் மட்டும் என்னைக்கு இருந்தா போதும் அப்போ ஆமா வாங்க கும்மி அடிக்க நினைக்கிறேன் கோயில்ல சாம்பகம்ப கிடக்கா இல்ல இருந்த அடுப்புல சாம்பகம் கிடந்தா அள்ளிட்டு வாங்க வர்ற வழியில லைட் அரிப்பு சிக்கராசி ஆயிருக்கும் போல அதே மாடல் லைட்டா ஸ்டக்காயி ஸ்டக்காயி வருது போத்தா நீ பார்த்தா மைக் அமத்தவா இப்ப கணேசனா பார்த்தா வாயில வை மைக் தான் பார்த்து நீ வேற என்னமா தமிழ் புலவர் மாட்டிய பார்த்தா ஏய் அப்ப மைக்க போடுப்பா நீ இதை அமத்தி போறியா ஆ பாடு ஏமா வாத்தா கபடி 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 சிறிது நேரம் கழித்து கால் பண்ணலாம் இல்லை என்றால் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கி படைத்துக்கலாம் இப்படியா பாடுறது என்னடி ஆர்மிக்கு ஆள் எடுக்கிற பொம்பளை மாதிரி நெஞ்ச நம்பத்துக்கு இப்படி இப்படிலாம் பாடக்கூடாது அக்கா மாதிரி பொறுமையா பாடுங்க வாங்க ஏண்டி அங்க போய் அவர் பின்னாடி நின்றுக்கிறீங்க சம்பளம் கொடுப்பாரு வாங்க நீ வாத்தா வேறுக்கவே இல்ல வீசிக்கிற போனே வரல அலோ அலோண்டுக்குற என்ன பாவுத்துட்டியா வேட்டிய உரியல நான் மூக்காய் கிடையாது ஆமா அக்கா பாடுறது தெரியுமா பாடுவாங்க என்னமா அடிப்பாவுனா ஏ சும்மா
அடிக்கலாம் தெரியவே இருங்க சும்மா இருடி. என்னது கபடி? கப்புல டீ குடுத்தாங்க, நான் குடிக்கல. நானும் குடிக்கலையே. ரெண்டு பேர் போவோம். இல்ல கபடி. ஏய் ஏய் என்னடி, நம்ம 10 பேர் சேர்ந்து கெடுத்த மாதிரி கேட்ட. 10 பேர் உங்களுக்கு சாதாரணமா? 10 பேர்ல எனக்கு அரை மணி நேரம் டைம் பாஸ் தான். வாங்க தா கும்மி அடிக்க. இத்தனை நாள் அடிச்ச மாடெல்லாம் இன்னைக்கு அடிக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கிறதுனால வித்தியாசமா போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா பூரா கம்பி கட்டுற காலமா போய்கிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் காலமாப்பா? ஆமாப்பா, ரெண்டு நாளா கம்ப்யூட்டர் வேலைக்கு போய்விட்டேன். ஆமா கம்ப்யூட்டரா? வாங்கம்மா. ஏதன்னே நன்னே நானே நன்னே ஏதன்னே நன்னே நானே தனதானே நன்னே நானே தனதானே தானே நன்னே தானே நன்னே நானே ஏதன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே ஏ தானே நன்னே நானே ஏ நானே நானே நன்னே தானே நன்னே நானே ஏ கிழக்கணல பிறந்தவளே அம்மாளே முத்துமாரி ஏ அம்மாளே முத்துமாரி ஏ கிழடலோ ராமேஸ்வரம் அத்தாளே முத்துமாரி ஏ கிழக்கணல பிறந்தவள அம்மா முத்துமாரி ஏ அம்மா முத்துமாரி ஏ வீர நல்ல ராமேஸ்வரம் அம்மால முத்து மாறி கிழக்க நல்ல பிறந்தவள அம்மா முத்து மாறி ஏ அம்மா முத்து மாறி ஏ கிழக்க நல்ல பிறந்த அத்தா முத்து மாறி நல்ல பிறந்த அப்பா புள்ள விழுந்துருச்சு என்னன்னு கேளு. புள்ள உள்ள இந்த புள்ள விழுகலடா. ஏப்பா எந்திரிக்க சொல்லுப்பா. ஏப்பா யாருப்பா புடிங்கப்பா? ஆராச்சு புடிஞ்சப்பா, புடிஞ்சப்பா, பின்னாடி புடிஞ்சப்பா. புள்ள எந்திரிச்சிருச்சு. யாருப்பா புடிச்சிருக்கா? ஓனரு ஆம்பளையாளு. ஆம்பளையாளா? ஆமா. அதான்டா ஒரு மாதிரி முசு முசுன்னு குத்துது. பொம்பளை புள்ளைய பிடிக்க விடுங்கடா. பொம்பளை புள்ளைய பிடிக்க விடுங்கப்பா. புடிமா புடிமா. ஏப்பா வர சொல்லுப்பா. என்னப்பா குறை? நான் சொல்ற பரிகாரத்தை புழுப்பூச்சி உண்டாயிரும்பா. சரி செய்யறேன். நைட் ஒரு மணிக்கு முள்ளுங்கிட்டு போக கூட போக கூட நினைக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு மணிக்கு நல்ல லக்ஸ் சோப்போடு குளிச்சு குளிச்சு இங்க வாமா. கேளு பரிகாரத்தை. ஆமா தலைய விரிச்சு போட்டு விரிச்சு போட்டு தலை நிறைய மல்லிய போச்சு வச்சிட்டு என் சன்னதிக்கு வர சொல்லுப்பா. சரி எதுக்கு? என் சன்னதி திறந்து எடுக்க எங்க அண்ணன் கடப்பார முனி போட்டு அனுப்பிடுவேன். விபூதியப்பா சன்னதியில வந்து ரெண்டு நெய் விளக்கு வாங்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்டுல போய் கொல்லப்பரத்துல போய் குச்சி எடுத்து நிறைய புழுப்பூச்சி புழுப்பூச்சியில நினைப்ப கிடையாது. வாங்கப்பா. பாத்தா சரி உனக்கு என்ன கல்யாணமே ஆகல, எதுக்கு பிள்ளை வர ரிகர்சல் பார்க்க போறியா? அதை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் பண்ணிக்கிடுவான். இதெல்லாம் என்ன நீங்க சாமி அடுத்து வாங்க. ஒரு நல்ல ஒரு மாடி வீடு கட்டணுமா? நான் பிள்ளை குனியறியத்தான். பாத்தா என்ன இருக்கு குனிஞ்சு. சரிதா வீடு கட்டணுமா? ஆமா. நான் நிமிந்தால வேலையை பார்க்குறேன். நான் சொல்ற விட கட்டுறேன். சரியா இங்கிட்டு பார்த்தா ரொம்ப சன்னதி எட்டி நிக்காத இங்கிட்டு வா. மாடி வீடு கட்டினேன்னா ஊரு பொல்லல மடமடந்து சரிஞ்சிரும்டா. மண்ணு வீடு கட்டினேன்னா மழை வேஞ்சு கரைஞ்சிரும். கூரை வீடு கட்டினேன்னா பிடிக்காதவன் கட்டிங்க போட்டு தீய வச்சு விட்டுருவேன். அதனால நாம பத்தமங்களை திருச்சி பிளாட்டு பாரத்திலேயே படுத்துக்கடா. கரண்ட் புள்ள கிடையாது, வீட்டு வாடகை கிடையாது. நினைச்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சி அவன் கச்சேரிக்கு போறானு போயிடலாம். பார்த்தா சும்மா இருடா நீ வேற. பார்த்தா சாமி நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கு. டிவில வாங்காம ரெடி கேஸ்லயே ஒரு வண்டி வாகனம் வாங்க போதான். சரி வண்டி வாங்கணுமா? நான் சொல்ற வண்டியை வாங்குத்தான். சரியாத்தா உன் வளர்த்துக்கு தக்கன வாங்கு. ஆமா புல்லட்டு வாங்கினேன்னா சாண்டு போட முடியாம காலில் விழுந்துரு வடக்கு வடக்குன்னு உதஞ்சுக்கிட்டு கிடப்ப. ஆமா வெயிட் பார்த்தா
எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும் துப்பு துப்புன்னு ஓடுமுடா. சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். அதனால நாம பார்த்தவங்களே நொங்கு வண்டி செஞ்சு தெரு தெருவா கவட்ட கம்பல ரிங்கு ரிங்கணும். ஒத்த வேலு புடுங்கினா அடுத்த வேலை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பாத்தா பாத்தா 90 வந்தே அவன் லவ் பண்ண வந்தியா இழுச்சிட்டு. ஆமா அத்தா முகமாரி அத்தா என்னப்பா அடிக்கடி கொரோனான்னு சொல்லி கச்சேரி எல்லாம் சரியா வரமாட்டேங்குதுத்தா. ஆமா படிச்சதுக்கு வேலை கிடைக்கல, அதனால நான் விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கோம்னு நினைக்கிறேன்த்தா. கைதட்டுங்க, தமிழர்களின் முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயம் இல்லாம எதுவுமே கிடையாது. 1000 ஆஸ்பத்திரி வரலாம், 1000 பள்ளிக்கூடம் வரலாம், விவசாயம் இல்லாம சாப்பிட முடியுமா? மாத்திரை தான் தின்னப்புறம் கொஞ்சம் நாள் எல்லாம். அதனால அனைவரும் விவசாயம் பண்ணுங்க. கைதட்டுங்க எல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள். நான் சொல்ற விவசாயத்தை பண்ணுப்பா. நீ வேற நம்ம பூமி பூஜை போட வந்த மாதிரி வேலை கிடைக்கல. ஆதங்க தானா வீடியோ கால குறை வேலை கிடைச்சிரு. ஆமாப்பா நான் உன்கிட்ட பாப்பா கிட்ட வாங்க. நான் சொல்ற விவசாயத்தை பண்ணு, நிம்மதியா சாப்பிடலாம். சரியாப்பா. நெல் போட்டீங்கன்னா பட்டிக்கு வராது, தொட்டிக்கு வராது, வாசலுக்கு வராதுரா. கம்பு போட்டீங்கன்னா களவான் இப்பயே களவான்ட்டு போயிருவேன். பருத்தி போட்டீங்கன்னா பள்ளிக்கூடம் பிள்ளைய போய் பிடுங்கி திண்டு போயிருமாப்பா. வெண்டிக்காய் போட்டீங்கன்னா 100 நாள் வேலை பாக்குற பொம்பளையால வெடுக்க வெடுக்குன்னு பிடுங்கி போய் வீட்டுல போய் புளிக்குழம்பு வச்சிருமாப்பா. அதனால நான் பார்த்த மகனே கஞ்சா செடி போடுப்பா. ஜென்ரல் செடியில நேர நேரத்துக்கு கம்பம் கழிந்து போப்பா. ஒரு கைய ரைட்ட நீட்டு, ஒருவேளை நீ வரலாங்க இது லெப்ட் ஹேண்ட். இப்ப அது அப்பா உனக்கு ஏன் பொம்பளை கிடைக்கலன்னு தெரியுது. ஏன் சாமி இப்படி ரேகை அழிஞ்சு போய் தெரிஞ்ச எங்கிட்ட பொம்பளை ஏப்பா அட சாமி மலையாள போதப்பா. இரியா ஆரி என் கையில மிளகா பொடி அள்ளி போட்டா. சீ கோலப்பொடி வாங்கப்பா. என்ன வந்துச்சு? சாமி வந்துருச்சு. சாமி எனக்கு நீங்க வராதங்க. மூணு நாளா குளிக்காம வந்துட்டேன். தொடர்ந்து கச்சேரி. என்னதான் இருந்தாலும் சாதி மதம் அப்பாற்பட்டு தமிழ் இனத்துக்காக உழைத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த எழுச்சி நாயகன் ஏவுகணை நாயகன் எனது குருநாதர் எனக்கு முதல் முறையாக சொல்லிக் கொடுத்த பாடல் அந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை அனைத்து தமிழ் உறவுகளுக்காக பாடுகிறேன். அன்பு உறவுகளை தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வச்சுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழகமான் போற்றும் மெய்யானியே தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வச்சுடர் அப்துல் கலாம் ஒரு தென்பாண்டி நம்ம குல தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வச்சுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தேசிய விஞ்ஞானியே தமிழக மண் போற்று மெய்யணியே ஒரு தென்பாண்டி நம்ம குல தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வத்துட அப்துல் கலாம். வெற்றிகளை குவித்தாரையா வெற்றிகளை குவித்தாரையா பெரு பாசமிகு நண்பர்களா ஒரு தென்பாண்டி ஒரு தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வத்துட அப்துல் கலாம். அக்கினி திரகடிச்சு அணு ஆற்றலைய உடைத்து காட்டி உங்களை என்னை வாழுகின்ற உங்களை என்னை வாழுகின்ற பெரு உத்தமர நண்பர்களா
மகுல தென் பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வத்துட அப்துல் கலாம் பள்ளி செல்லும் இங்கே பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பண்ண தந்த போல இருந்தவரா இங்கே பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பட தந்தை போல இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா கொடுதன் பாட்டி ராமேஸ்வரம் தெய்வச்சூட அப்துல் கலாம்